நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி படத்தில் இருந்து லீட் எடுத்து விக்ரம விக்ரமையாக்கி தனக்குன்னு தனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கினார் அதன் அடிப்படையில் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சி உருவாகிச்சு அதோட லியோ படத்தையும் எல்சியூல கனெக்ட் பண்ணியிருந்தாரு இதனால எல்சிங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட்டா உருவாகிடுச்சு இந்த நிலையில தலைவர் ஒன் அப்புறம் கைதி டூ ரோலக்ஸ் கேரக்டர் தனிப்படம் லியோ டூ விக்ரம் டூ படத்தோட எல்சி முடிவுக்கு வரும்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில எல்சி உருவானதை பற்றியும் எல்சி டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி ஒரு ஷார்ட் பிலிம் இயக்கி இந்த ஷார்ட் பிலிம் பத்தி ஆக்டர் நரேன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அதன்படி இந்த ஷார்ட் பிலிம் முப்பது முதல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வர டியூரேஷன் சொல்லப்படுது இந்த ஷார்ட் பிலிம்ல லீட் வாய்ஸ் ஓவர் அனிருத் தான் சொல்லப்படுது லோகேஷ் இந்த ஷார்ட் பிலிம் யூடியூப்ல வெளியிட முடிவு செஞ்சாராம் ஆனா லோகேஷ் மார்க்கெட் வெளியூ தெரிஞ்ச நெட்ஸ் நிறுவனம் இந்த எல் ஷார்ட் பிலிம் மூணு கோடிக்கு ஓடிடி ரைட்ஸ் வாங்கினதா சொல்லப்படுது இந்த ஷார்ட் பிலிம் ஜனவரி மாதம் வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்களா விரைவில் இது பற்றி அபிஷியல் அப்டேட் வெளியாகும் சொல்லப்படுது